கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்று பவுல் அப்போஸ்தலனால் எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள குமாரர் என்று பெயர் பெற்ற தீமத்தியுவை பற்றி பார்க்க இருக்கிறோம். தீமத்தியு லீஸ்திரா என்ற பட்டணத்தில் பிறந்தவர். இவரது தகப்பனார் ஒரு கிரேக்கர், தாயார் ஐனிக்கேயால் ஒரு யூத பெண்மணி. தீமத்தியுவின் தாயாரும் அவரது பாட்டி லோவிசாலும் அவருக்கு சிறு வயதிலேயே வேத சத்தியங்களை கற்றுக் கொடுத்து வளர்த்தார்கள். பவுல் அப்போஸ்தலனுக்கு நீண்ட காலமாக உதவியாளராக இருந்தவர் தீமத்தியு. பவுல் அப்போஸ்தலன் இரண்டாவது தடவை லீஸ்திராவுக்கு சென்றபோது தீமத்தியு நற்சாட்சி பெற்று கிறிஸ்தவராக விளங்கியதை கண்ட பவுல் அப்போஸ்தலன் அவரது விசுவாசத்தையும் ஊழிய வாஞ்சையையும் கண்டு அவரை தம்முடன் அழைத்து செல்ல விரும்பினார். நற்செய்தி பணி செய்யும்படியாக பவுல் அப்போஸ்தலனோடு சேர்ந்து லீஸ்திரா சபை மூப்பர்களும் தீமத்தியுவை பிரதிஷ்டை செய்தார்கள். தீமத்தியு பவுல் அப்போஸ்தலனின் குழுவினரோடு சேர்ந்து கொண்ட பிறகு அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளில் நற்செய்தி அறிவித்துவிட்டு துரோவாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். தெசலோனிக்கே பட்டணத்தில் பவுல் அப்போஸ்தலனுக்கு விரோதமாக யூதர்கள் உண்டாக்கின கலகத்திற்கு பிறகு அவர்கள் பெரேயா வந்தபோது அங்கேயும் கலகம் ஏற்பட்டதால் உடனே பவுல் அப்போஸ்தலனை கடல் மார்க்கமாக அனுப்பிவிட்டு சீலாவும் தீமத்தியுவும் அங்கே தங்கினார்கள். பவுல் அப்போஸ்தலன் அத்தேனே பட்டணம் வழியாக கொரிந்து பட்டணத்தை அடைந்து அங்கே ஊழியம் செய்து வந்தபோது சீலாவும் தீமத்தியுவும் மீண்டும் அவருடன் சேர்ந்து கொண்டார்கள். தெசலோனிக்கேயிலிருந்து விசுவாசிகளின் நிலை அறிய தீமத்தியுவை அனுப்பினார். முதன்முறையாக ஊழியத்திற்கு சென்ற தீமத்தியு தெசலோனிக்கே சபையினரின் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்த நற்செய்தியோடு கொரிந்து பட்டணத்திற்கு திரும்பினார். தீமத்தியு கொண்டு வந்த இந்த நற்செய்திக்கு பதில் கடிதமாக பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்திலிருந்தே தெசலோனிக்கே சபையாருக்கான முதல் நிருபத்தை எழுதி அனுப்பினார். இந்த கடிதத்தில் அவரது பெயருடன் தீமத்தியு சீலா ஆகியோரின் பெயரையும் குறிப்பிட்டு எழுதினார். கொரிந்து பட்டணத்தில் தொடர்ந்து தங்கியிருக்கும் போது இந்த மூவரின் பெயரில் பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே சபைக்கு தனது இரண்டாவது நிருபத்தையும் அனுப்பினார். பவுல் அப்போஸ்தலன் தனது மூன்றாவது பயணத்தின் போது எபேசு பட்டணத்தில் தங்கியிருக்கும் வேளையில் கொரிந்து சபையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தீமத்தியுவை அங்கு அனுப்பினார். கொரிந்து சபையில் ஏற்பட்ட குழப்பங்களை களைவதில் சற்று தடுமாறிய தீமத்தியுவை பவுல் அப்போஸ்தலன் உற்சாகமூட்டி அவருடன் ஏரஸ்துவையும் சேர்த்து மக்கதோனியாவுக்கு அனுப்பினார். சபை கண்காணிப்பு பணிகளையே செய்து வந்த தீமத்தியுவுக்கு முதன்முறையாக வெளியிடங்களில் நற்செய்தி பகிரும் வாய்ப்பு கிடைத்தது. பவுல் அப்போஸ்தலன் மீண்டும் மக்கதோனியாவுக்கு வந்து தீமத்தியு மற்றும் பிற ஊழியர்களுக்கு உற்சாகம் அளித்தார். அடுத்த குளிர்காலத்தின் போது பவுல் அப்போஸ்தலன் கொரிந்துவில் இருந்தபடி ரோம சபையினருக்கு எழுதிய நிருபத்தில் தீமத்தியுவை தனது உடன் வேலை ஆள் என்று குறிப்பிட்டுள்ளார். பவுல் அப்போஸ்தலன் எருசலேமுக்கு இறுதி முறையாக சென்றபோது தீமத்தியுவும் அவருடன் சென்றார். பவுல் அப்போஸ்தலன் முதன்முறையாக ரோமாபுரியில் சிறைப்பட்டிருக்கும் போது தீமத்தியுவும் அவருடன் இருந்தார். பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன் இவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் நிருபங்களை எழுதும் போது தீமத்தியு அவருக்கு உதவியாக இருந்தார். பவுல் அப்போஸ்தலனின் அழைப்பின்படி அவர் மறிப்பதற்கு முன்பு தீமத்தியு அவரை சந்திக்க சென்றாரா என்பது தெரியவில்லை. அவர் அப்போது கொரிந்து பட்டணத்தில் சிறைப்பட்டிருந்தார் என்ற செய்தி கிடைத்துள்ளது. எபிரேயர் 13:23 அவர் விடுதலையானது பற்றி தெரிவிக்கிறது. தீமத்தியு விடுதலை பெற்ற பின்பு தீமத்தியு எபேசு சபையில் தனது பணியை தொடர்ந்தார். எபேசுவில் தியானாளுடைய கோவில் இருந்தது. கிறிஸ்தவர்களால் இந்த கோவிலின் மகத்துவம் அழிந்து விடும் என்ற எண்ணத்தில் துவக்கத்திலிருந்தே எதிர்ப்புகள் கிளம்பி கொண்டிருந்தன. தீமத்தியு தொடர்ந்து இந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டியிருந்தது. என்றாலும் அவர் விக்கிரக ஆராதனை எதிர்த்து போராடி கொண்டிருந்தார்.
கிபி 97 அவர் தியானால் தேவி கோவில் அருகே விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக போதித்து கொண்டிருக்கும் போது கோவிலை சேர்ந்தவர்கள் அவர் மீது தடிகளையும் கற்களையும் வீசி அவரை கொன்றார்கள். தன் இளம் பிராயம் முதல் தன் வாழ்வின் கடைசி மூச்சு வரை பல சோதனைகள் பாடுகள் வந்தபோதும் கர்த்தருக்குள் உறுதியாயிருந்து அவருடைய கனமான ஊழியத்தை செய்த தீமோத்தேயுவைப் போல் கர்த்தருக்குள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க நீங்கள் ஆயத்தமா?